யார் ஈவேரா? தெரியாது. தெரியாது யார்? தெரியாதா? தெரியலதா? இல்ல, நோ ஐடியா. ஈவேரா தெரியாது. பெரியார பத்தியா? அவர் ஏதோ தமிழ் புலவரா? தெரியாது எனக்கு. பெரியார் போய் தான் கருணாநிதி வந்தாரு, கலைஞர் வந்தாரு, அவர் நல்லா செஞ்சிருக்காரு. ஈவேரா தெரியாது, பெரியார் தெரியும். சீஃப் மினிஸ்டர் வந்தாரா? ஈவேராவா? ராமசாமி ஈவேரா பெரியார்னு சொல்லலாம். மக்கள் கோசம் அவர் வேற கஷ்டப்பட்டாரு. சின்ன வயசுல படிச்சிருக்காரு. ஒரு சமூக போராளி, நிறைய விஷயத்துக்கோசம் பாடுபட்டவர். சாதி ஒழிப்பு, பெண்களுக்காக நிறைய ஒரு நிறைய விஷயம் சொல்லியிருக்காரு. சீர்திருத்தங்கள், பெண்ணடிமை பத்தி நிறைய சொல்லியிருக்காரு. தத்துவ சிந்தனைகள் சொல்லியிருக்காரு. கோவில்களில் நுழையிறதுக்கு போராட்டம் பண்ணியிருக்காரு. தலைவர் அவரு, தலைவர் பெரிய தலைவர். அவர் ஈரோட பிறந்தாரு. ஜாதி வெறியர்கள் அவர் இது பண்ணாரு, கண்ட்ரோல் பண்ணாரு, அதான் மெயின். அவர்கிட்ட பெரியார் வந்து நமக்கு ஒரு பெரிய தலைவராக இருந்தார். பெண் விடுதலைக்காக போராடினாரு, ஜாதிகளை எதிர்த்தாரு, கடவுளே இல்லைன்னு சொன்னார். பெரியார் வந்து தேச தந்தைன்னு நினைக்கிறோம். சுயமரியாதை இயக்கத்தோட தந்தைன்னு சொல்லிவிட்டுருக்கேன். கடவுளெலாம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போது பர்த்டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம் நன்றி. அவர் எல்லாருக்கும் நல்லது பண்ணுவாங்க, நாட்டுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. புரட்சியாளர் அவர், ஒரு புரட்சியாளர் அவர். அவர் பெண் விடுதலைக்காக நிறையா போராடி இருக்காரு. பொண்ணுங்களுக்காக போராடின முதல் வீரர் அவர் தான். என்னோட இன்ஸ்பிரேஷன், எனக்கு ரொம்ப பிடிச்சது பாரதிக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சவர் பெரியார் தான். பெண்களுக்காக போராடினவர் அவர். பெண் உரிமைக்காக நிறைய போராட்டங்கள் பண்ணியிருக்காரு. கேர்ள்ஸ்க்காக, ஐ மீன் ஃபீமேலுக்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த லோ காஸ்ட் பீப்புளுக்காக வந்து நிறைய போராடி இருக்காங்க. ஏழைங்களுக்காக, நாட்டு வளர்ச்சிக்காக ரொம்ப பாடுபட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் சொல்லணும்னா படிப்புக்காகவும் அவர் மெயின் முக்கியத்துவம் இருக்காரு. சாதி சனம் வேறுபாடுகளை வந்து ஒழிக்கிறதுக்கு அவருக்கு முக்கியமான காரணமா பெரியார் இருந்தார். அவருக்கு வந்து கடவுள் நம்பிக்கை கிடையாது. அந்த அவர் வந்து ஒரு நல்ல லீடர், தலைவர், தமிழ்நாடுக்காக நிறைய செஞ்சுருக்காரு. பெரியார் தெரியும், நான் படிச்சிருக்கேன் அவரை பற்றி. நல்லதெல்லாம் செஞ்சுருக்காரு சார். கேர்ள்ஸ்க்காக நிறைய போராடி இருக்காரு. அந்த வைக்கம் போர்ல நிறைய இது பண்ணியிருக்காரு. தெரியும், பகுத்தறிவு பகலவன். கல்விக்கு இது கொடுத்தவர், மூட நம்பிக்கை எதிர்த்திருக்காரு. நம்ம எப்பவுமே ஒரு சாமி கும்பிட்டு போகலாம், அது வேற விஷயம். அது பண்ணக்கூடாதுன்னு நிறைய இது கொள்கையை எடுத்து சொல்லியிருக்காரு. அது ரொம்ப பிடிக்கும். அவர் நல்ல மனுஷன், ஒரு நல்ல போல்டான ஆள். அதனால அவர் நம்பி மதம் வந்து ஒரு மனிதனை வந்து மிருகமாக்கும், ஜாதி வந்து ஒருத்தனை சாக்கடையாக்கும்ட்டு முழுசாக நம்பினவர் அவர். கடவுளே இல்லைன்னு முழுசாக நம்பினவர் அவர். அவர் வந்து என்ன ஒரு கருத்து சொன்னார், ரொம்ப பிடிக்குன்னா, கடவுளை மற மனிதனை நினை. இது மட்டும் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த கருத்து மட்டும் தான். சமூக நீதி கொள்கையை வந்து அமல்படுத்துறதுக்கு முதல் முதல்ல குரல் கொடுத்தவர். கோவில்களில் வந்து தாழ்த்தப்பட்ட மக்கள் நுழையிறதுக்காக போராடினவர் அவர் தான். இன்றைக்கி உள்ள அத்தனை அரசியல் கட்சிக்கும் ஆரம்பம் அவர் தான். இன்றைக்கி உள்ள கவர்மெண்ட்டெல்லாம் வந்து அதை விட்டு விலகி போகிறாங்க. குறிப்பாக மோடி வந்து பெரியார் எதுக்காகலாம் பாடுபட்டாரோ அதை விட்டு விலகி போகிறாரு. ஆனால் பேசுகிறப்ப மட்டும் ஏக இந்தியான்னு பேசுகிறாரு. இன்றைக்கி ஒரு மொழி கொள்கை எடுத்துன்னு வந்திருக்காரு. இந்த ஒரு மொழி கொள்கை நேற்று அமித்ஷா கூட பேசுறது ஒரு மொழி கொள்கையை பற்றி. இந்த மாதிரி சூழ்நிலையில் இன்றைக்கி பெரியார் எல்லாத்தையும் மிக வருத்தமான விஷயம். அவரை மாதிரி ஒரு ஆள் இப்போ இருந்திருந்தால் நம்ம நாடு கொஞ்சம் இன்னும் நல்லா வந்திருக்கோம் நான் நினைக்கிறேன். அவரை மாதிரி ஆளுங்க இந்த நாட்டில் இருந்தால் இந்த நாடு இப்போ இப்படி இருக்காது. சுருக்கமாக சொல்லலாம், அவர் கிழவனில் கிழக்கு திசை. ஹாப்பி பர்த்டே பெரியார். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கீழே கமெண்ட் பண்ணுங்க, மின்னம்பலம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.